கொண்டால் முடியும் தோடா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம் தேசத்தின் நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கற்போம் எழுதுவோம் இயக்கம் சார்பில் முதியவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே எசனைக்கோரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம் மற்றும் கற்போம் எழுதுவோம் இயக்கம் சார்பில் கற்போர் கற்றல் மையம் துவக்க விழா மற்றும் முதியவர்களுக்கு புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திருமாவளவன் தலைமை வகித்தார். லால்குடி மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகம் கற்போர் கற்றல் மையத்தினை துவக்கி வைத்து கல்வி கற்கும் முதியவர்களுக்கு பாட புத்தகத்தினை வழங்கினார். முன்னதாக கற்போம் எழுதுவோம் இயக்கம் என அகல் விளக்குகளால் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்வி அலுவலர்கள் தீபம் ஏற்றினர். விழாவில் வட்டார கல்வி அலுவலர் மார்டின், வட்டார வளமைய மேற்பார்வையாளர் புகழேந்தி, மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜாம் சுரேஷ், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜவேல், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கீதா, பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மாலதி மற்றும் பள்ளி ஆசிரியைகள், கல்வி பயிலும் முதியவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது லால்குடி மாவட்ட கல்வி அலுவலர் சண்முகம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஒவ்வொரு மையத்திலும் 20 பேர் வீதம், 2240 பேர் இன்றைய தினம் இந்த மையத்திலே கற்க இருக்கின்றார்கள். முதற்கட்டமாக லால்குடி கல்வி மாவட்டத்திலே எசனை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலே முதற்கட்டமாக 20 கல்லாதவர்களுக்கு இந்த மையத்தில் கற்றுக் கொடுக்க இருக்கின்றார்கள். இதில் தன்னார்வலராக செயல்படுபவர்களுக்கு எந்த விதமான பணப்பலன் எதுவும் கிடையாது. அவர்கள் தன்னுடைய முழு மனதோடு இதை சம்மதித்து அவர்களுக்கு கற்க இருக்கின்றார்கள். இந்த மையமானது கற்றோர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் செயல்படும். கிட்டத்தட்ட முதற்கட்டமாக 4 மாதங்கள் செயல்பட இருக்கின்றது. முதற்கட்டமாக 4 மாதங்கள், மொத்தம் 3 கட்டங்களாக செயல்பட இருக்கின்றது. இதில் கற்றோர்களுக்கு நம்முடைய அரசு அவர்களுக்கு இறுதியிலே தேர்வு வைக்கப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இதில் தன்னார்வலர்களுக்கு நம்முடைய ஆட்சித்தலைவர் அவர்களால் பாராட்டு சான்றிதழ் மட்டும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இத்திட்டம் முழுக்க முழுக்க இலவச கல்வி என்பதிலே நம்முடைய தமிழக அரசு அல்லது 100 நாள் திட்டம் முடிந்து நேரம் முடிந்த பிறகு 2 மணிக்கு பிறகோ அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப டைம் ஒதுக்கப்பட்டு அவருடைய விருப்பத்தை கேட்டு நம்முடைய செயல்படுத்த இருக்கின்றார் நம்முடைய அரசு. அதற்கான டைம் டேபிள் நம்ம போட்டு கொடுத்தோம்னு சொன்னாங்க. தமிழக அரசு அது ஏற்றுக்கொண்டு நமக்கு மறுபடியும் அப்ரூவ் கொடுப்பாங்க.